அனைவருக்கும் வணக்கம். நான் பூமா கௌரி சங்கர் பேசுகிறேன். என்னுடைய பதிவுகளுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், சப்ஸ்கிரைபுங்கிற ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப்டுன்னு உங்களுக்கு காமிச்சா நான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். முழுக்க முழுக்க என்னுடைய கற்பனையிலான உருவான அடுத்த கதைக்குள்ளே போகலாம். வாங்க. கதையின் பெயர் தளம் எண் 5. வா முருகா, வா வா, உனக்கு தான் வெயிட்டிங். ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டியோ, அவ்வளவு பிஸியோ தோற என்ற செக்ஷன் மேனேஜர் சுமந்தை ஒன்றும் புரியாதவனாய் வெறித்தான் முருகன். சும்மா இரு சுமந்த், நான் கேட்டுக்கிறேன். 9:00, ஏன் லேட்டு? நேத்து எப்போ கிளம்பின, உண்மையை சொல்லு என்று அடுக்கினார் கடையின் முதலாளி லிங்கம். சார், அப்போலேருந்து சொல்றேல்ல, இவன்தான் சார், சந்தேகமே இல்லை என்று சத்தியம் செய்தவனாய் செக்யூரிட்டி சண்முகம். நடப்பது எதையும் கணிக்க முடியாதவனாய் லிஃப்ட் ஆபரேட்டர் முருகன். முருகன் இந்த காம்ப்ளெக்ஸில் லிஃப்ட் ஆபரேட்டராக பணிபுரிபவன். 10 ஆண்டுகளாக வேலையில் இருப்பவன். 40 வயது, படிப்பு 2ஆம் வகுப்பு. செக்யூரிட்டி, சும்மா இரு, போலீஸ் வந்தா உண்மை வெளிவரப்போகுது என்று நக்கலாக சிரித்தான் மேனேஜர் சுமந்த். சுமந்திற்கு முருகன் என்றால் எப்போதும் 20 அடி தள்ளி கீழேதான். லிஃப்ட் ஆபரேட்டர்லாம் அவசியமா சார்? அவனோ அவனோட நடையும் சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்கான், அதுக்கு 5000 ரூபாய் சம்பளம் வேற என்று முதலாளி லிங்கத்திடம் அடிக்கடி சொல்வதுண்டு. போலீஸ் இன்ஸ்பெக்டர் மற்றும் 2 கான்ஸ்டபிள் காம்ப்ளெக்ஸை வந்தடைந்தனர். சொல்லுங்க, என்ன நடந்தது? ஒளிவு மறைவு இல்லாம உள்ளது உள்ளபடி என்று மிரட்டல் தோணியில் வினவினார் இன்ஸ்பெக்டர். முதலாளி லிங்கம் சொல்லத் தொடங்கினார். சார், எங்களோடது கோல்டு லோன் கம்பெனி, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வரோம். நகையை வாங்கிட்டு பணம் கொடுப்போம். கோல்டு அப்ரைசர் நம்மகிட்டே இருக்காங்க. நம்மகிட்ட வர தங்கத்தை சரிபார்த்து மதிப்பீடு போட்டு கஸ்டமர்ஸோட ஐடி ப்ரூஃப் வாங்கிட்டு அவங்களுக்கு பணத்தை கொடுப்போம். நேத்து வியாழக்கிழமை 4:45 வாக்கில் ஒரு கஸ்டமர் வந்திருக்காரு. நான் நேற்று கம்பெனிக்கு வரல, செக்ஷன் மேனேஜர் சுமந்து தான் அடுத்த பொறுப்பு. அவர் கஸ்டமரோட நகையை வாங்கிட்டு 25 சவரனுக்கு 1 லட்ச ரூபாய் பணத்தை அவர்கிட்ட கொடுத்துருக்காரு. நாங்கள் வாங்குற நகையை ஒவ்வொரு செவ்வாயும் வெள்ளியும் பேங்க்ல வச்சிருவோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நான் தான் கம்பெனி உள்ள முதல்ல நுழைஞ்சேன். நகை வைக்கிற லாக்கர்ல நகையை காணோம் என்று முடித்தார் லிங்கம். சரி லிங்கம், சொல்லுங்க, உங்களுக்கு யார் பேர்லயாவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார், எனக்கு இல்ல. ஆனா இங்க எல்லாரும் முருகனை கை காமிக்கிறாங்க என்றார் லிங்கம். ஓகே மிஸ்டர் சுமந்த், நீங்கயே இதை எடுத்திருக்க கூடாது என்ற இன்ஸ்பெக்டரின் கேள்வியை சிறிதும் எதிர்பார்க்காதவனாய், சார் நானா? யூ மீன் மீ? நோ சார், நான் MBA கிராஜுவேட் சார். கை நிறைய சம்பாதிக்கிறேன். ஐ கம் ஃப்ரம் டீசன்ட் ஃபேமிலி. ஆஃப்டர் ஆல், 25 சவரன்லாம் ஐ டோன்ட் ரெக்வயர் அட் ஆல். நான் திருட இல்லை சார், ஐ எம் அன் எஜுகேட்டட் கை என்று ஷர்ட் காலரை தூக்கி காட்டியவனாய் சுமந்த். உங்ககிட்ட அப்புறம் வர. லிஃப்ட் ஆபரேட்டர் முருகன், வா, நீதான் நேற்று கடைசியாக போனியா என்றார் இன்ஸ்பெக்டர். ஆமாம் சார், 8:00 இருக்கும். இவங்க சொல்ற மாதிரி நகையை எடுத்தியா? எங்க வச்சிருக்க என்றார் இன்ஸ்பெக்டர். அவர் முடிக்கும் முன் செக்யூரிட்டி சண்முகம், சார் நான் நைட் டியூட்டி வாட்ச்மேன் சார், 8:00 வந்தேன். எப்போதும் கையில ஒரு பாக்ஸ் மட்டும்தான் வச்சிருப்பான். ஆனா நேத்து ஒரு பேகு சார், அத்தோட அவசரமா வெளியே போனதை நான் பார்த்தேன் சார். அவனோட அம்மாவுக்கு உடம்பு சுகமில்லை. ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க நிறைய பணம் வேணும்னும், அம்மாவை காப்பாத்த என்ன வேணாலும் செய்வேணும் அடிக்கடி என்கிட்ட சொல்லியிருக்கான் என்று முடித்தான் செக்யூரிட்டி சண்முகம். முருகா, சொல்லு, இன்னைக்கு ஏன் லேட்டு? நேத்து கொண்டு போன பேக்ல என்ன இருந்துச்சு என்றார். சார், அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு வரேன் சார். நேத்து பேக்ல லஞ்ச் டப்பா தான் சார் இருந்தது என்றவனை பார்த்து சுமந்த் சிரித்தான். பெரிய ஆபீசர், லஞ்ச் பேக்ல தான் லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் என்று நகைத்தான். இன்ஸ்பெக்டர் சுமந்தை நோக்கி, நேத்து வந்த கஸ்டமர் லிஸ்டையும் சிசிடிவி ஃபுட்டேஜையும் எனக்கு சென்ட் பண்ணுங்க என்றவருக்கு சுமந்த், சார்
சிசிடிவி எங்க ஃப்ளோருக்கு நேற்று ஆப்ரேட் ஆகலை, மெயின்டெனன்ஸ் இன்னைக்கு வரதா சொல்லியிருக்காங்க என்றான். வெரி குட், எக்ஸலண்ட் என்று நகைத்தார் இன்ஸ்பெக்டர். இன்வெஸ்டிகேஷன் செய்யணும், நான் கூப்பிடுறவங்க என்ன வந்து பாருங்க என்று சொல்லி காம்ப்ளெக்ஸில் 5ஆம் தளத்தில் ஒரு அறையினுள் புகுந்தார் இன்ஸ்பெக்டர். இன்வெஸ்டிகேஷன் அறையினுள் சுமந்தையும் முருகனையும் ஒன்றாக அழைத்திருந்தார் இன்ஸ்பெக்டர். டெல் மீ ஆல் டீடைல்ஸ் என்ற இன்ஸ்பெக்டரிடம் சுமந்த் பேச ஆரம்பித்தான். சார், நேற்று வந்த ஒரே கஸ்டமர் மிஸ்டர் சுரேஷ் தான் சார். அவர் கொடுத்த 25 சவரன் தான் சார் காணோம். இதோ இது அவர் சப்மிட் செஞ்ச ஐடி ப்ரூஃப், ரேஷன் கார்டு. இதோ 3வதா சுரேஷ்னு இருக்கு பாருங்க. ஃபோட்டோவில் இருக்கிறது அவரோட அப்பான்னும் இன்னைக்கு வந்து ஃபோட்டோ ஐடி சப்மிட் பண்ணுறதாகவும் சொல்லிட்டு போனார் என்று முடித்தான் சுமந்த். அப்போது அவரை இடை மறித்த, சார் நான் ஒன்று சொல்லலாமா என்று முருகனை பார்த்த. சொல்லு என்று தலையசைத்தார் இன்ஸ்பெக்டர். சார், நேற்று வந்த கஸ்டமர் பேர் சுரேஷ் இல்லை சார். அவர் லிஃப்டில் வந்தப்ப அவருக்கு ஒரு கால் வந்துச்சு, அதை எடுத்து பேசும்போது நான் ஜனாதான்னு சொன்னார். நல்ல ஞாபகம் இருக்கு சார் என்றான். அப்படி போடு என்றார் இன்ஸ்பெக்டர். முதல்ல ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் இல்லாமல் நீங்கள் லோன் கொடுத்தது பெரிய தப்பு. அவர்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கினீங்களா? என்ன வேலை பார்க்குறதா சொன்னார் என்று கேள்விகளை அடுக்கினார் இன்ஸ்பெக்டர். எஸ் சார், இதுதான் ஃபோன் நம்பர். அவர் ஹோட்டல் வச்சிருக்கிறதாவும் இப்போ லாஸ்ட்ல இருக்கிறதாவும் சொன்னார் என்று முடித்தான் சுமந்த். முருகன் கை கட்டியவாறே, ஐயா இதுவும் தப்பு. கஸ்டமர் லிஃப்டில் கொண்டு வந்த பேக்ல ஜனா எம்மா ரியல் எஸ்டேட்ஸ் தாம்பரம்னு போட்டிருந்தது. அதோட இன்னொன்று பார்த்தேன் சார், அவர் கழுத்தில் ஜனான்னு தமிழில் அச்சு வச்ச டாலர் செயின் போட்டிருந்தாரு. இதனை கேட்ட சுமந்திற்கு சற்றே வியர்க்கத் தொடங்கியது. சுமந்தை பார்த்து முறைத்தவாறே, ட்ரை பண்ணுங்க அவர் கொடுத்த ஃபோன் நம்பருக்கு என்று சொன்னார் இன்ஸ்பெக்டர். சுமந்த், சார் ஸ்விட்ச் ஆஃப் என்றான். எதிர்பார்த்ததுதான். கான்ஸ்டபிள்ஸ், ஜனா எம்ஆர் எஸ்டேட்ஸ் தாம்பரம், டீடைல்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க. கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனும் அவனுடைய கரண்ட் லொக்கேஷனையும் ட்ராக் பண்ண சைபர் செல்லுக்கு இம்மீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணுங்க என்றார். நகையை பத்திரப்படுத்துகிற லாக்கர் கீயை எங்கே வைப்பீங்க என்ற கேள்விக்கு தலையை தடவியவாறே, சார் நான் தான் இன்சார்ஜ், என்னோட ட்ரால தான் சார் என்றான் சுமந்த். ஓகே, ஷோ மீ தி ட்ரா என்ற இன்ஸ்பெக்டருக்கு அதிர்ச்சி. லாக் இல்லாத ஒரு ட்ரால லாக்கரோட கீ, இதில் எம்பிஏ எஜுகேட்டட்னு வேற என்று அவனை பார்த்து நகைத்தார். கஸ்டமர் எப்போ வெளியே போனார் என்ற கேள்விக்கு, சார் அவர் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொன்னார், நான் வழி சொன்னேன் சார், அப்புறம் நான் நேற்று பர்மிஷனில் சீக்கிரமே வீட்டுக்கு போயிட்டேன் என்றான் சுமந்த். அடுத்த 3 மணி நேரத்தில் பிடிபட்டான் ஜனா. லிஃப்ட் ஆபரேட்டர் முருகன் வழங்கிய அனைத்து துப்புகளும் மிகவும் சரியாக இருந்தது. நேற்று ஜனா நகையை ஒப்படைத்து அதை சுமந்த் லாக்கரில் பூட்டி சாவியை டிராவில் வைப்பதை பார்த்து விட்டான். காத்திருக்கும் தருவாயில் சுமந்தின் சிசிடிவி மெயின்டெனன்ஸ் காலை கவனித்து சிசிடிவி கேமரா வேலை செய்யவில்லை என்பதையும், ரெஸ்ட்ரூம் செல்லும் வழியில் எமர்ஜென்சி எக்ஸிட் செல்லும் வழியை கவனித்து அதில் பதுங்கி ஆஃபீஸ் காலி ஆன தருவாயில் உள்ளே நுழைந்து லாக்கரில் நகையை திருடி மீண்டும் எமர்ஜென்சி எக்ஸிட் வழியே வந்து கம்பெனியின் பின்புறமாக வெளியேறியிருக்கிறான் என்பதை கண்டுபிடித்து விட்டதாக இன்ஸ்பெக்டர் கூறி முடித்தார். இந்த விஷயத்தில் லிஃப்ட் ஆபரேட்டர் முருகன் கொடுத்த இன்ஃபர்மேஷன் மிகவும் பயன்பட்டதை பாராட்டி புகழ்ந்து முருகனின் தோளில் தட்டி கொடுத்தார் இன்ஸ்பெக்டர். அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த சண்முகம், சுமந்த் உன்னை இப்பவே வேலையை விட்டு அனுப்புறேன் என்று சீறினார். அப்போது லிஃப்ட் ஆபரேட்டர் முருகன் பேசத் தொடங்கினான். சார் வேணா சார், விட்டுடுங்க, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க என்று சொல்லி சுமந்திடம் திரும்பினான். மனுஷங்களே, மனுஷங்களை ஒதுக்க ஆரம்பிச்சா எப்படி சார்? எந்த வேலையும் குறைஞ்சதில்லை சார். ஆண்டவன் படிப்பில் எல்லாரும் எல்லா வேலையும் சமந்தான் சார். தப்புங்கிற லிஸ்டில் நான் லஞ்ச் பேக் கொண்டு வந்ததை கூட சேர்த்தது தான் சார் என்னோட மனசை நோக்கடிச்சிருச்சு என்று கூறி லிஃப்டினுள் நுழைந்தான் முருகன். அனைவரது கண்களிலும் முருகன் விஸ்வரூபம் எடுத்து உயர வளர்வதும்
அவர்கள் உடலாலும் மனதாலும் தரை தளத்திலே இருப்பதையும் உணர்ந்தனர். வெட்கி தலைகுனிந்த இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டதுக்கு முதல்ல நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் கண்டிப்பா பண்ணுங்க. அடுத்த வாரம் விறுவிறுப்பான இன்னொரு கதையில மீண்டும் இணையலாம். வாழ்க தமிழ்.